ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஐஎஸ்எல் வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை எஃப்சி வில் சைன் ஜீக்சன் சிங்கா யாருப்பா இவர் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெப்ஜித் லீவ்ஸ் சென்னை எஃப்சியா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இனி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சென்னை எஃப்சி வில் சைன் ஜீக்சன் சிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ப்ளூ பிரிகேட் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, சென்னை எஃப்சி ஆர் டெஸ்பரேட் டு சைன் ஜீக்சன் சிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னை எஃப்சி ஜீக்சன் சிங்கை சைன் பண்ண இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் தான் சென்னை எஃப்சி காட்டியிருக்காங்க, சைன் பண்ணுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் நம்ம சென்னை எஃப்சி ஜீக்சன் சிங்கை சைன் பண்ணலாமா, யாருப்பா இந்த ஜீக்சன் சிங் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இவரோட ஏஜ் 22ங்க. இவரோட பொசிஷன் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட். இவரோட அதர் பொசிஷன் சென்ட்ரல் மிட்ஃபீல்டே இவரால் ஆட முடியும், அட்டாக்கிங் மிட்ஃபீல்டே இவரால் ஆட முடியும். இவரோட கரண்ட் கிளப் கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி. இவரோட கான்ட்ராக்ட் எப்பப்போ கேரளா பிளாஸ்டர்ஸ் முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, May 31, 2025 முடியுது. ஐஎஸ்எல் சீசன் 10 இவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, 10 மேட்சஸ் ஆடிருக்கார் ஐஎஸ்எல் சீசன் 10. கோல்ஸும் 0, அசிஸ்டும் 0. ஐஎஸ்எல் சீசன் 10 அவர் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. இன்ஜுரினால சில மேட்சஸும் அவரால், அதுக்கு முன்னாடி சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு இன்ஜுரி இருந்துச்சு. ஸோ ஐஎஸ்எல் சீசன் 10 அவர் பெர்ஃபார்ம் பண்ணலங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீக்சன் சிங் ஐஎஸ்எல் சீசன் 9 ஆகட்டும், ஐஎஸ்எல் சீசன் 8 ஆகும், அந்த ரெண்டு சீசனில் அவர் ரொம்பவே நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. நல்ல ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, கரண்ட் இந்தியன் டீமுக்கும் ஆடிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீக்சன் சிங் ஒரு நல்ல பிளேயருங்க. ஐஎஸ்எல் சீசன் 10 நம்ம ஒரு கன்சர்ன்னு கூட வச்சுக்கலாம் என்ன இருந்தாலும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் இன்ஜுரினால அந்த மேட்சஸை பெர்ஃபார்ம் பண்ணலையோன் தான் நான் பார்ப்பேன். மற்றபடி ஜீக்சன் சிங் ரொம்பவே நல்ல பிளேயர். நம்ம சென்னை எஃப்சி ஜீக்சன் சிங்கை சைன் பண்ணலாமா அப்பா அப்படின்னு என்னையே கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, சென்னை எஃப்சி நம்ம ஜீக்சன் சிங்கை சைன் பண்ணலாம். இவர் ஒரு நல்ல மிட்ஃபீல்டருங்க, அதுவும் எங்கான மிட்ஃபீல்டர். ஸோ நம்ம சென்னை எஃப்சி இது மாதிரியான பிளேயர்ஸை சைன் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் 22 வயசுலேயே நம்ம இந்தியன் டீம் காடிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஜீக்சன் சிங் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸாக ஐஎஸ்எல் சீசன் 9, ஐஎஸ்எல் சீசன் 8லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இது மாதிரியான மிட்ஃபீல்டரை நம்ம சென்னை எஃப்சி சைன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அடுத்த சீசனுக்கு நம்ம சென்னை எஃப்சி ஜீக்சன் சிங்கை சைன் பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை எஃப்சி ஜீக்சன் சிங்கை சைன் பண்ணாங்கன்னா, இது சென்னை எஃப்சிக்கு ஒரு தரமான சைனிங்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படிப்பட்ட பிளேயர் தாங்க ஜீக்சன் சிங். நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சென்னை எஃப்சி ஜீக்சன் சிங்கை சைன் பண்ணுமா, சைன் பண்ணால் இது சென்னை எஃப்சிக்கு ஒரு நல்ல சைனிங் அமையுமா அப்படின்னு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு அப்டேட்டுக்கு போகுமே, நம்மளோட டெப்ஜித் லீவ்ஸ் சென்னை எஃப்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நம்ம டெப்ஜித் சென்னை எஃப்சியை லீவ் பண்ண போகிறாருன்னு தான் இப்போ ரிப்போர்ட்ஸ் வருது. இது கேட்குறதுக்கே கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது. ப்ளூ பிரிகேட் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி டெப்ஜித் பார்த்தீங்கன்னா 2-year deal கான்ட்ராக்டை சைன் பண்ணியிருக்காரு ஈஸ்ட் பெங்கால் எஃப்சியோட அப்படின்னு நம்மளோட ப்ளூ பிரிகேட் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளூ பிரிகேட் ஓரளவுக்கு ட்ரஸ்டமான சோர்ஸ். அவர் ஈஸ்ட் பெங்கால் எஃப்சியோட அவரோட கான்ட்ராக்டே சைன் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. இது ஓரளவுக்கு ட்ரஸ்டபிளான சோர்ஸ்னால நம்ம நம்பலாம். ஸோ இன்னும் பெரிய சோர்ஸஸ் யாராச்சும் கன்ஃபார்ம் பட்டும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ வரைக்கும் ரிப்போர்ட்ஸ் என்ன வருதுன்னா, நம்ம சென்னை எஃப்சியை விட்டு டெப்ஜித் லீவ் ஆக அதிக சான்சஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்லோகன் போடல அது மாதிரியான சோர்ஸஸுமே சான்சஸ் வந்து ஐயா இருக்குன்னு நம்மளே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி வந்து டெப்ஜித் சென்னை எஃப்சியை லீவ் பண்ணிட்டு ஈஸ்ட் பெங்கால் எஃப்சிக்கு சைன் பண்ண, ஸோ அது இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ளூ பிரிகேட் இதுக்கு மேலே போய் சொல்லிட்டாங்க, 2-year deal டெப்ஜித் கான்ட்ராக்டே சைன் பண்ணிட்டாருப்பா ஈஸ்ட் பெங்கால் எஃப்சியோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நடந்துச்சுன்னா நம்ம சென்னை எஃப்சி கொஞ்சம் சேடான விஷயம் தான். ஏன்னா டெப்ஜித் இந்த வருஷம் நம்ம சென்னை எஃப்சிக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. இந்த பிளே ஆஃப் ஸ்டேஜ் வரைக்குமே நம்ம வரத்துக்கு காரணம் டெப்ஜித்னு சொல்லி தாங்க ஆகணும். ஸோ அப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸை டெப்ஜித் கொடுத்தும் நம்ம சென்னை எஃப்சி அவரால் வந்து கான்ட்ராக்ட் கொடுக்காது, எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம டெப்ஜித்தை சென்னை எஃப்சி கான்ட்ராக்ட் கொடுக்காமல் இருக்கிறது தப்பான மூவா, டெப்ஜித் ஈஸ்ட் பெங்கால் எஃப்சிக்கு போகிறாரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் சென்னை எஃப்சி ஜீக்சன் சிங்கை சைன் பண்ணுவா அப்படி நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.